அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மந்திரம் வந்து உலக வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து யார் வேண்டுமானாலும் ஜபம் பண்ணலாம். குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஜபம் பண்ண துவங்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்னைக்கு மட்டும்தான் ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ண துவங்கணும் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கனாக்கா நாளிலேருந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தோட பவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மந்திர ஜபத்தை யார் டெய்லி பண்ணிகிட்டே வராங்களோ அவங்களுடைய முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை தானாகவே உருவாகிவிடும். ஒரு வசீகர தோற்றம், ஒரு யாராவது இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு வந்தோம்னாக்கா யாராவது நம்மளை பார்த்தாங்கனாக்கா ஒரு 2-3 செகண்ட் அப்படியே நின்றுடுவாங்களோ நம்ம பார்த்தோன்னே. அப்படி ஒரு வசீகர தோற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மிக பழமையான ஒரு மந்திரம் இது. இதற்கு பூஜை முறைகள்லாம் எதுவும் குறிப்பு இல்லை. பூஜை முறைகள் படையெல்லாம் எதுவும் எந்த குறிப்பும் இல்லை. வெறும் மந்திர ஜபம் பண்ணால் வசீகரத்தன்மை மிக மிக அதிகமாகும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மந்திரத்தை ஆண்களும் ஜபம் பண்ணலாம், பெண்களும் ஜபம் பண்ணலாம், இளைஞர்கள் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம், உலக வசிய மந்திரம், ஜன வசிய மந்திரம். இப்போ யாராவது நம்ம பார்த்தோன்னா அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுடுவாங்க. ஒரு 2-3 செகண்ட் நம்மளை பார்த்துட்டே நின்றுடுவாங்க. அந்தளவுக்கு நம்முடைய முகத்தில் ஒரு தேஜஸை உருவாக்கி தரக்கூடிய, ஒரு வசீகரத்தன்மையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை வந்து என்றைக்கு பார்க்காம நீங்கள் ஜபம் பண்ணலாம். என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மாத்திரம் ஒரு 108 முறை ஜபம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி எவ்வளோ வேணால் ஜபம் பண்ணலாம், நாள் ஃபுல்லாக கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. உங்களால் முடிஞ்ச அன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். உலகத்தையே வசியம் செய்து தரக்கூடிய, ஜனவசியத்தை செய்து தரக்கூடிய ஒரு மந்திரம். பொதுவாக எல்லாரையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு மந்திரம். முடிஞ்ச வரைக்கும் துளசி மாலை இருந்தால் முதல்ல அன்றைக்கி மாத்திரம் துளசி மாலையை பயன்படுத்தி ஜபம் பண்ணலாம். அப்படி துளசி மாலை இல்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் 108 பண்ணலாம், அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் முதல் நாள் அன்றைக்கி மாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்கண்டு திராட்சையாவது பகவானுக்கு நிவேதம் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சம் சம்மோகனாய கிருஷ்ணாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம், ஃபுல் டே பண்ணலாம், எதுவும் தப்பே கிடையாது. பகவானை நினச்சிக்கிட்டு டெய்லி பண்ணியிருந்தே இருந்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வசீகரத்தன்மை உன் முகத்தில் ஏற்படும். எங்கே போனாலும் வெற்றி கிடைக்கும், காரிய தடைகள் அகலும், தன வரவு பண வரவு அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.